இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:6. Today's Bible verse: In all your ways acknowledge him, and he shall direct your paths. Proverbs 3:6. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதின் முடிவோ மரண வழிகள் என்று நீதிமொழிகள் 16:25 வாசிக்கலாம். தேவனிடம் ஆலோசனை கேட்காமல் தன் சொந்த அறிவின்படி செயல்பட மனிதன் தீர்மானிக்கும் போதுதான் இப்படி ஆகிறது. ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவனுக்கு தெரியும். நமக்கு எது நல்லது என்பதும் அவருக்கு தெரியும். அதனால் நாம் வேதனை அனுபவிப்பதை தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. தேவனிடம் ஆலோசித்தால் அவர் வழிகளில் நாம் பாதுகாப்பாக நடக்கலாம். நம்முடைய வாழ்வு தேவ வழி நடத்துதலின் கீழ் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்வு தேவனுடைய பாதுகாப்பின் கீழ் இருக்க வேண்டும். அப்போதுதான் பாவத்திலும் துன்பத்திலும் நாம் விழாமல் பார்த்து கொள்ள முடியும். நாம் எப்போதுமே இக்கட்டான நேரங்களில்தான் தேவனை தேடுகிறோம். ஆனால் பாதுகாப்பான சமயங்களில் அவரை மறந்து போகிறோம். இவ்வாறு செய்வது முறையல்ல. மாறாக மகிழ்ச்சியான வேளைகளிலும் தேவனை தேடினால் இக்கட்டான சமயங்கள் நேரிடாமல் தவிர்க்கலாம். ஏனெனில் நாம் தேவனுடைய பாதுகாப்பில் இருப்பதால் இக்கட்டை தவிர்க்கலாம். ஆனால் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னவெனில், இன்ப நாட்டத்திலேயே திளைத்திருக்கும் நாம் ஜீவனை தருபவரோடு உறவாட நேரமில்லாதவர்களாக இருக்கிறோம். தேவனோடு உறவாட ஜெபம் நமக்கு மிகப்பெரிய பாலமாக அமைகிறது. ஜெபிப்பதும் தேவன் ஜீவிக்கிறார் என்றும் வெளிப்படையாக ஒத்துக்கொள்வதுமே நம்மை ஸ்திரப்படுத்தும். எல்லாவற்றிலும் தேவனுக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் அனுதினமும் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் தேவனே, உம்முடைய சித்தப்படி ஆகட்டும் என்று சொல்ல வேண்டும். தேவனே நாம் முழுமையாக அறியும் போது நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் அவரை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நாம் நம்முடைய இருதயங்களின் தீய எண்ணங்களை நிறைவேற்றவே நினைக்கிறோம். இவ்வாறு இல்லாமல் தேவனை நாம் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டால் நம்முடைய செயல்களில் நாம் எப்போதும் எச்சரிக்கையுடன் நடக்க தேவன் போதிப்பார். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.